பாதை மாறாத பயணியாக மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு தனது வரலாற்றை நூலாக தொகுத்துள்ளார். வாழும் ஒருவர் தனது வாழ்வை எழுதினார் என்று சொல்லலாம், அது என்ன வரலாற்றை எழுதியதாக சொல்கிறாயே என்று கேட்பவர்கள் மனதில் தோன்றலாம். சுயசரிதை என்பதன் தமிழ்ச்சொல் தன் வரலாறு தான். டி.ஆர். பாலு அவர்களின் வாழ்க்கை எங்கே வரலாறாகிறது? இணையத்தில் சென்னையின் பிரம்மாண்ட சின்னங்கள் என்று தேடினால் வானத்தை முத்தமிட்டு வண்ணப்பாலம் ஒன்று கண்ணில் படும். நவீன தமிழ்நாட்டின் எச்சங்களை எண்ணிக்கையிட்டால் முதல் இடத்தில் எதற்கும் இடமற்று தானே விண்ணை முட்டி நிற்கும் அந்த கத்திப்பாராவின் கதிர்வீச்சுக்கு சொந்தக்காரர் டி.ஆர். பாலு அவர்கள். இன்றைய இளைஞர்களின் மனதுக்குள் பாலு அவர்களின் சித்திரம் ஒன்று உண்டு. ஜூன் 29, 2001, அந்த நாளை தமிழர் யாரும் மறந்துவிட முடியாது. நட்டநடு ராத்திரியில் தமிழின தலைவரை, முத்தமிழ் அறிஞரை, மொத்த தமிழினத்தின் ஒற்றை காவலரனாய் நின்றவரை எந்த தமிழரும் எதிர்பாரா பொழுதில் கைது செய்து சென்றிட ஓர் எதேச்சதிகார எக்காலம் ஒளித்திட்டது. அந்த ஐயோ என்னும் குரல் மொத்த தமிழ் மார்பையும் பிளந்தெறிந்தது. அராஜக பேய்களின் அடக்குமுறைகளுக்கு மத்தியில் 6 அடி உருக்கொண்ட வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, ஒற்றை ஆள், ஆள் அல்ல அது சிங்கம், காவலர்களின் பேயாட்டத்தின் மத்தியிலே தனது சிம்மக் குரலிலே ஒரு போரை நடத்தி கொண்டிருந்தார். அந்த போர்க்குரல் தான் 2000 சிறுவர்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு மனதில் பதிந்த தளிக்கோட்டை பாலு. காலந்தோறும் கழகம் கண்ட போராட்டங்கள் அத்தனையிலும் டி.ஆர். பாலுவின் கால் தடங்கள் உண்டு. இன்றைய இளையோருக்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இளையோரை இழுத்து கழகத்தில் கட்டி போடும் கம்பீர தோற்றம் டி.ஆர். பாலு உடையது. 1988 வி.பி. சிங் தலைமையிலான தேசிய முன்னணியின் முன்னணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேசிய முகமாக நின்று கலைஞரின் மனசாட்சியான முரசொலி மாறன் அவர்களுடன் தேசிய தலைவர்களை ஒருங்கிணைத்து சென்னையிலே அவர் நிகழ்த்தி காட்டிய விழாவை நாடு போற்றியது. அந்த மாநாட்டு பேரணியில் அவர் நடத்திய வண்ணமயமான அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பை அத்தனை தலைவர்களோடும் நாடும் வியந்தது. அன்று வி.பி. சிங் சொன்ன வார்த்தைகள், ஒரு கட்சியை இராணுவத்தை போல கட்டுக்கோப்புடன் நடத்துகிறீர்கள் என்று கலைஞருக்கு சொன்னார் என்றால், அந்த சொற்களை சம்பாதித்து தந்த தளபதிகளுள் ஒருவர் டி.ஆர். பாலு அவர்கள். அந்த மாநாட்டிலே பாலு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மிக தீர்க்கமானவை. அண்ணா சொன்னதை குறிப்பிட்டு பேசினார். தேசிய அளவிலே தேசிய இனங்களை ஒன்றிணைக்கும் மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு எதிர்க்கட்சி கூட்டமைப்பை உருவாக்கினால் திமுக கழகம் அதிலே ஐக்கியமாய் செயல்படும் என்று. 1988 தேசிய முன்னணியை கலைஞர் கட்டினார். 2022 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய சமூக நீதி சம்மேளனத்தை கட்டியுள்ளார். இரண்டிலும் முதன்மை தளபதியாய் டி.ஆர். பாலு அவர்கள் நின்றதை வரலாற்று ஏடுகள் மறக்கவும் தவிர்க்கவும் முடியாது. தளிக்கோட்டை திண்ணைப்பள்ளியிலே தொடங்கிய பயணம் இன்று நாடாளுமன்ற திடலில் ஓங்கி ஒழிக்கிறது. 70களில் டி.ஆர். பாலு அவர்கள் இளைஞர்களை எப்படி ஈர்த்தார் என்பதும் தனி அத்தியாயம். நாடு முழுவதும் எமர்ஜென்சி காரிருள் சூழ்ந்தது. நாட்டின் அத்தனை முற்போக்கு அமைப்புகளும் இடதுசாரி அமைப்புகளும் செயல்படவே முடியாத நிலை ஏற்பட்டது. இந்திய இறையாண்மை என்பது இந்த மண்ணில் இல்லை, அது மக்களிடத்தில் இருக்கிறது என்று அண்ணா சொன்னதை மறந்து ஒன்றியத்திலே அதிகாரங்கள் குவிக்கப்பட்டன. தமிழ்நாட்டிலே கலைஞரின் ஆட்சி கலைக்கப்பட்டது. தளபதி ஸ்டாலின் சிறைப்படுத்தப்பட்டார். டி.ஆர். பாலுவும் சிறைப்படுத்தப்பட்டார். கலைஞரோடு இருக்க மாட்டேன் என்று எழுதி கொடுத்தால் விடுதலை என்று சொன்ன வல்லூறுகளுக்கு அஞ்சாமல், கொண்ட கொள்கை விடாமல் இன்றும் அதே பாதையிலிருந்து மாறாதவர். ராஜீவ் மரணத்தில் தன் வீடு தீக்கிரையானாலும் தனது கொள்கையை தீக்கு மட்டுமல்ல தீ நாவுகளுக்கும் இரையாக்காத பாதை மாறா பயணி. இந்த திராவிட இயக்கத்தை காத்திட்ட தீரர்களின் வரிசையிலே வாழொரு கையில், காத்திடும் கேடையும் ஒரு கையில் என இன்றும் நிற்கும் தலகர்த்தர். அவரது வயது 81. யாராலும் நம்ப முடியாது, சிங்கத்தை எடை போடுவது முழக்கம்தான், தளர்ந்தால் தவிர, முழக்கம் நிறைந்தால் தவிர சிங்கத்தின் வயதை யாரும் எடை போட முடியாது. 17 தொடங்கிய கொள்கை முழக்கம் 6 தசாப்தங்களை தாண்டி தொடர்கிறது, இன்னும் தொடரும். இந்த பாதை மாறா பயணத்தின் கதைகளை விளக்கினால் வார்த்தைகள் போதாது. வீசும் காற்று திசை மாறும் இந்த விந்தைக்குரிய பயணத்தின் திசை மாறவில்லை. எதனை விடவும் கழகம் பெரிது. ஒரே கொடி, ஒரே தலைமை, ஒரே இயக்கம் என கழகத்தை காத்த இவர் நெடும்பயணம் சொல்லும் வரலாற்றின் தொகுப்பு பாதை மாறா பயணம். கலைஞர் இல்லையே என்னும் வருத்தம் இந்த வரலாற்றாசிரியர் டி.ஆர். பாலு அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் கலைஞர் சொன்னதுதான் யாவர்க்கும். இன்றைக்கும் இந்த கருணாநிதியின் வழித்தோன்றல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தால் தான்
ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநிதிகள் நிச்சயம் உதிப்பார்கள் என்றார். இந்த இனிய உதயத்திலே கலைஞர் சொன்னது போல, தமிழ் வாழ, தமிழர்கள் வாழ, திராவிடம் ஜெயிக்க, நமது இலக்குகளை அடைய நாம் நிச்சயமாக வெற்றியை ஈட்டுவோம் என்ற கொள்கை உறுதி பூண்டிடுவோம். வாழ்க தமிழர், வாழிய திராவிடம், வாழிய திராவிட நற்றமிழ் நாடு. இந்த பாதை மாறா பயணம் கழகத்திற்கு உழைத்த ஒரு தனி மனிதனின் பாதை மாறா வரலாறு மட்டுமல்ல, இந்த சமூக நீதி பேரியக்கத்தின் 66 ஆண்டுகால கொள்கை மாறா வரலாறும் ஆகிறது. கழகத்தை, கொள்கையை நெஞ்சில் கொண்டவர்கள் அத்தனை பேரும் கரங்களிலும் மனங்களிலும் கொண்டிருக்க வேண்டிய இந்த நூலை புத்தக கண்காட்சியில் ஆழி பதிப்பகத்தின் அரங்கு F4 சலுகையுடன் பெற்றுக்கொள்ளலாம்.